கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 50 சங்கீதம் 14-15 ஆகிய வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று. நம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது தேவன் மகிமைப்படுவார். நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரர். ஸ்தோத்திரத்துக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் அவர் மாத்திரமே பாத்திரர். என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைக்கிற பெரிய சிலாக்கியம் பிரியமானவர்களே. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் தாவீது ராஜா கூறுகிறார். நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதுமே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சொல்லி முடியாத கிருபைகள் எல்லாவற்றிற்குமாக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ஹாலேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த சொல்லி முடியாத நன்மைகளுக்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். குறைந்தது 1000 ஸ்தோத்திரங்களையாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். நாம் அநேக நேரங்களிலே தேவனிடத்தில் பொருத்தனைகளை பண்ணிவிட்டு செய்ய தவறிவிடுகிறோம். காணிக்கையை செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு செலுத்தாமல் இருப்பது, தேசத்துக்காக ஜெபம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஜெபம் செய்யாமல் இருப்பது, கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு செய்யாமல் இருப்பது, இப்படி ஏதாவது பொருத்தனைகளை நாம் சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்போம். தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை விரும்ப மாட்டார். நீ நேர்ந்து கொண்ட காரியங்களை செலுத்து என்று தேவன் கூறுகிறார். நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற காரியங்களை விட்டு நம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்முடைய நாவினாலே அறிக்கையிட்டதே நம்முடைய கைகளினாலேயே செய்ய வேண்டும். ஹாலேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நம்மை விடுவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனால் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹாலேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39:18 உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மாறாத தேவன், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட தங்கியிருக்கிறவர். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நாம் கண்டு அதை பயப்படக்கூடாது. காலங்களையும் சமயங்களையும் மாற்ற தேவனால் மட்டுமே முடியும். பிரச்சனைகளை பார்க்காமல் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிற தேவனை நம் மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனையோ நன்மைகள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அதையெல்லாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். அவரையே நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்றவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.